ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் 5 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ் கேட்டு அடம் பிடிக்கும்போது இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தானதும் கூட. அப்படிப்பட்ட ஸ்நாக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபினை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு கப்பு போல் வெள்ளை அவல் வந்து நான் எடுத்திருக்கேன். வெள்ளை அவல் யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிகப்பு அவல். என்கிட்ட இன்றைக்கி சிகப்பு அவல் இல்லை. சிகப்பு அவல் இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது வெள்ளை அவல் வந்து ஒரு கப்பு, அதாவது ஒரு 250 கிராம் அவல் வந்து நான் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக வந்து இதை வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் வறுக்க தேவையில்லை. லைட்டாக வந்து அந்த அவலில் வந்து சூடுபட்டால் சீக்கிரமாக நம்மளுக்கு ஊறி வந்துடும். அதுக்காகத்தான் இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நான் மாற்றிருக்கேன். இப்போது நீங்கள் சிகப்பவல் எடுத்தாலும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. சிகப்பவலில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, அது ரொம்ப சத்தானது. இப்போது அவல் வந்து ஒரு பக்கம் ஆறிட்டுருக்கட்டும். இப்போது அடுத்ததாக மறுபடியும் அதே கடாயை ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை வந்து சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், அல்லது வெல்லம் கூட நீங்கள் இதே அமௌண்ட்டில் சேர்த்துக்கலாம், அல்லது சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து லைட்டாக அந்த சர்க்கரை வந்து கரையிற அளவுக்கு மட்டும் சூடுபடுத்திக்கோங்க. ஏன்னு சொன்னால் இதை வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக சேர்த்தோம்னா அவல் வந்து ஊறாது. அதுக்காக தான் இந்த தண்ணியில் நம்ம வந்து கரைச்சி விட்டு சேர்க்குறது. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்த்தாலும் இது போல் கரைச்சி விட்டுட்டு அடுப்பு அமர்த்திக்கோங்க. இப்போ வந்து நாட்டு சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். வாசனைக்காக, கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குங்கிறதுக்காக ஏலக்காய் தூளை சேர்த்துட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு சக்கரைப்பாகு ரெடியாக இருக்குது. இந்த சக்கரைப்பாகு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த மிக்சிங் பவுலில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அவல், அது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சர்க்கரையை டைரெக்டாக சேர்க்கும்போது இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண வராது. இது போல் தண்ணியில் கரைச்சிட்டு சேர்க்கும்போது எல்லா பக்கமும் அந்த இனிப்பு வந்து பட்டிருக்கும். அதே நேரத்தில் அவல் வந்து சீக்கிரமாக ஊறியும் வந்துடும். இப்போது எல்லா பக்கமும் அந்த சர்க்கரையை வந்து படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்தளவுக்கு வச்சதுக்கப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்காக சில வேலையை பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கடாயை வந்து அடுப்பில் ஹீட் பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூனோ அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நெய் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் கொஞ்சம் போல் நட்ஸு, இப்போது வீட்டில் பிள்ளைங்க வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா அல்லது வேர்க்கடலை இந்த மாதிரி எது விரும்பி சாப்பிடுவாங்களோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கம்மியான அமௌண்ட்டில் செய்கிறதுனால கடாயோடைய ஓரத்தில் இருக்குது. நீங்கள் பல்காக செஞ்சிங்கன்னா நிறைய செஞ்சுக்கோங்க. இப்போது முந்திரி பருப்பு நல்லா கலர்ஸை வந்து நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் கிஸ்மிஸ் பழம், திராட்சை பழத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ ரெண்டுமே நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து வேர்க்கடலை கூட சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வறுத்து வச்சுருக்கிற இந்த நட்ஸை வந்து இந்த அவல் கூட சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா அது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதும் கூட. இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்கள். இப்போது 2 நிமிஷத்துக்குள்ளே அவல் வந்து நல்லா ஊறி வந்திருக்குது. அதுக்காக தான் நம்ம வந்து சர்க்கரையை பாகு மாதிரி செஞ்சு ஊற்றுறது. இப்போ கடைசியாக இதில் வந்து 1/2 கப் போல் நான் தேங்காவை வந்து நல்லா பூ போல் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்க்கும் போது தான் இந்த அவல் வந்து இன்னும் டேஸ்ட்டாக அதிகமாக்குறது. தேங்காய் பூவை துருவிட்டு இது போல் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஸ்நாக் ரெசிபி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.